நம்ம நக்கீரன் கோபால், நக்கீரன் கோபாலை வந்து கவர்னரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் அப்படின்னு ஒரு கேஸை போட்டிருக்கானுங்க. கவர்னருக்கு பணியே கிடையாது, அதான் பிரச்சனை. இதுதான் லேட்டஸ்ட் வீடியோவில் கூட சொல்கிறேன், இந்த ஜனாதிபதி கவர்னருக்கெல்லாம் வேலை வெட்டே கிடையாது. வெட்டியாக வந்து ஒரு ராஷ்டிரபதி போகணும், ஒரு கவர்னர் போகணும், அது எப்படி தடுத்தாங்கன்னு தெரியல. அதே போல் இந்த மான நஷ்ட ஈடு வழக்குன்னு கூடுவான், மான நஷ்ட ஈடு வழக்கு பொய்யால் அந்த மாதிரி கேஸை போடுற பக்கிக்கு கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கணும், முதல்ல நீ மானம் உள்ளவன் தானா அதை நிரூபி சொல்லி, மானம் உள்ளவனா அதை நிரூபி, அதுக்கப்புறம் தான் வந்து நீ மான நஷ்ட ஈடு வழக்கு போட முடியும். என்ன எப்போ தாய் இவன்லாம் மாற போகிறானோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.